வணக்கம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த சமயம், இந்த சமயத்தில் நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இது வந்து ஒரு என்னுடைய கருத்து, இதில் இருக்கக்கூடியதான விஷயங்களுக்கு உங்களுடையதான கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கணும்னு சொன்னால் அதை நீங்கள் தேர்தலில் காண்பிச்சாலேயே போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்துறது தேர்தலில் வெளிப்படுத்தினாலேயே போகிறோம். இந்த தேர்தலில் நாம் நிச்சயமாக இந்துக்களுடைய வாக்கு வங்கி என்பதை நாம் மிக வலிமையானது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மைதான், இன்றைக்கி இந்துக்களுடைய வாக்கு வங்கி உருவாகி கொண்டிருக்கிறது. அது நாம் எல்லாரும் பெருமைப்பட வேண்டியதான ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 60 வருடங்களாக நமக்குள்ளே இந்துக்களுக்குள்ளே ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்பதாக வெகு அழகாக வெகு நேர்த்தியாக பிளான் பண்ணி பலரும் என்ன பண்ணிட்டான்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு பிரித்தாளுகையே உருவாக்கிட்டான். அது மட்டும் இல்லை, மற்ற மதங்களைச் சேர்ந்த சகோதரர்களிடத்தில் நாம் பழக முடியாத அளவுக்கு நமக்கும் அவர்களுக்கும் உள்ளே ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதை போன்றுதான் ஒரு மாயத்தோற்றத்தை உண்டு பண்ணி விட்டார்கள். இதனால் நம்முடையதான மூதாதையர்கள் மிகப்பெரிய துன்பத்தையும் துயரத்தையும் அடைந்து வந்தார்கள். இது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ நாம் பிஃபிட்டிங் ரிப்ளை எப்படி சொல்கிறோம் இல்லையா, தக்க பதிலடி கொடுப்பதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், இது ஒரு வலிமையான ஆயுதம். இந்த ஆயுதத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொன்னால் கட்டாயம் நம்முடைய அடுத்த தலைமுறையினர் நிச்சயமாக நிம்மதியாக இருப்பான், நிச்சயமாக நிம்மதியாக இருப்பான். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இது போல் நான் பேச ஆரம்பித்த பொழுது என்னுடைய நண்பர் சொன்னார், இப்படி பேசுறியே ஒருவேளை நிலைமை மாறித்தனா உனக்கு ஆபத்து வருமேனர். நான் சொன்னேன் கரெக்டு தானே, நீங்கள் அதை புரிஞ்சுட்டுக்கல. அப்போ அது போல ஒரு ஆபத்து நமக்கு உண்டாகும் என்பதான ஒரு பயம் நமக்கு இருக்கா இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டால் இந்து தர்மத்திற்கு விரோதமாக நடப்பவர்கள் என்பவர்கள் அவர்கள் மிக வலிமையாக ஊன்றி இருக்கிறார்கள். இப்போ இது மாறித்தனா உனக்கு ஏதாவது ஆகுமேனு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நாம் அவர்களை உள்ளே விட்டுட்டோம்னா அது யாருடைய தப்பு? நமக்கு தெரியறது ஆபத்து இருக்குன்னு, இந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு நம்மகிட்ட எல்லா விதமான சக்தி சாமர்த்தியமும் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு சோம்பேறித்தனத்தினால, ஒரு அலட்சியத்தினால, ஒரு கோபத்தினால, ஏதோ ஒரு பிடிக்காததுனால நாம் அதை விட்டுட்டோம், தவறிவிட்டோம்னா மறுபடியும் நம்மளால் மீள முடியாதே, மீள முடியாதே. இங்கே பாருங்கோ, எனக்கு கூட நிறைய வருத்தங்கள் உண்டு, நிச்சயமாக அதில் சந்தேகம் கிடையாது. இப்போ இவர்கள்லாம் வந்துட்டான்னா, நீ சொல்கிற மாதிரி நீ மனசில் சில பேரை நினச்சிட்டுருக்கியே, அவள்லாம் வந்துட்டான் நமக்கு நல்லது பண்ணுவாளா? என்னாலையும் கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் நல்லா கவனிக்கணும், என்னன்னா அவர்கள் நமக்கு நன்மை செய்கிறார்களோ இல்லையோ நிச்சயமாக நம்ம தர்மத்திற்கு விரோதமான காரியங்களை செய்ய மாட்டார்கள். அதை நாம் எல்லாரும் ஒத்துக்கிறோம்ல, இந்து தர்மத்திற்கு விரோதமான காரியத்தை செய்ய மாட்டார்கள். அன்பர்களே, ஒரே ஒரு விஷயம், ஒரு தாயை, தாயினுடையதான பெருமையை மிக கேவலமாக விமர்சித்தால் உள்ளம் எந்த அளவிற்கு பாதிப்படையும், அந்த உள்ளுக்குள்ள அது எப்படி ஒரு இரத்தத்தை வரவழைக்கும் என்பதை உலகத்தாயான ஆண்டாள் இந்த உலகத்திற்கு புரிய வைத்து விட்டாள். மறக்கக்கூடாது, நம் தாய் ஆண்டாள், விநாயகர், முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசத்தை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசினார்கள். ராமபிரான், கிருஷ்ணன் இவர்களுடையதான ஜென்மத்தின் பெருமையை, அவர்களுடையதான பிறப்பின் அவதாரத்தின் மேன்மையை எப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தினார். சிதம்பரம் நடராஜர், மதுரை மீனாட்சி என்பதாக நாம் வணங்கும் அத்தனை கடவுளர்களையும் எவ்வளவு கீழ்த்தரமாக இழிவைப்படுத்த முடியுமோ, அதை எவ்வளவு அதை வந்து மோசமாக சித்தரிக்க முடியுமோ அப்படி சித்தரித்து விட்டார்களே, உள்ளம் கொதிக்கலையா? இப்போ அத்தனை கடவுளர்களும் சேர்ந்து நமக்கு துணை நின்று நம்மை, நம்முடைய சனாதன தர்மத்தை நாம் ஜெயிப்பதற்கு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில் தயவு செய்து ட்ராக் மாறி, மைண்டு மாறி ஏதோ கோபத்தாபத்தில் விட்டுட்டோம்னா நம்ம சந்ததிகளுக்கு பிரச்சனை. இப்போ நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குவோம். எக்காரணம் கொண்டும் இந்து விரோத சக்திகளை நாம் இனி இந்த தேசத்தில் வளரவிடக்கூடாது. நம் தமிழன்னை தலை நிமிர்ந்து நின்று இந்த தமிழகத்தின் பெருமையை அவள் பறைசாற்ற வேண்டும். இந்து ஓட்டு வங்கி என்பது காலத்தின் கட்டாயம். ஆம், தற்பொழுது இந்து ஓட்டு வங்கி உருவாகி கொண்டிருக்கிறது. ஒருவேளை
ஒருவேளை நம்முடைய முயற்சிகள் தோல்வியுற்றால் கூட இந்து வாக்கு வங்கி என்னும் வலிமை உலக அளவில் இந்த தமிழகத்தை திரும்பி பார்க்க செய்யும், தமிழகத்தை திரும்பி பார்க்க செய்யும். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை உண்டாகி கொண்டிருக்கிறது. நம்மை பிரித்தாளுவதற்காக எத்தனையோ வகையில் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனம் மயங்கி விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். இதுதான் வாய்ப்பு, இதுதான் சரியான சமயம். இந்த சமயத்தை நாம் எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்து தர்மம், இந்துக்களுடைய ஒற்றுமை அனைத்தும் ஒன்று திரண்டு ஒரு மாபெரும் சக்தியாக, ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். நான் வணங்கும் கடவுளர்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். நானும் என்னுடைய குடும்பத்தார்களும் ஒரு பொழுதும் இந்து விரோத சக்திகளுக்கு வாக்களிக்க மாட்டோம், வாக்களிக்க மாட்டோம், வாக்களிக்க மாட்டோம். தமிழன்னை வாழ்க! ஜெயஹிந்த், ஜெயஹிந்த்.